நாடு முழுவதும் 766 மாவட்டங்களில் 9000-க்கும் மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இந்த எண்ணிக்கை 2024 ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் 10,000-ஆக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் மருந்தகங்களில் பிரபல நிறுவனங்களின் மருந்துகள் அதிகபட்சமாக 90% வரை விலை குறைவாக விற்கப்படுவதாகவும் இதன் மூலம் பொதுமக்களுக்கு 5,300 கோடி ரூபாய் அளவுக்கு மருந்து செலவு குறைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இ சஞ்சீவனி மூலம் 8,50,00,000 பேருக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 150,000 ஆயுஷ்மான் பாரத் சுகாதார நல மையங்கள் இயங்கி வருவது மிகப்பெரிய சாதனை என்றும் இந்த மையங்களில் மகப்பேறு உள்ளிட்ட சேவைகள் வழங்கப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த மையங்களில் இதுவரை 86 கோடிக்கும் மேற்பட்டோர் தொற்றா நோய்கள் பரிசோதனை மேற்கொண்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினாா்.